பதவி விலகல் கடிதத்தை அனுப்பினார் கோட்டாபய. சற்று முன்னர் வெளியான தகவல். கோட்டாபயவின் வருகை தொடர்பில் சிங்கப்பூர் வெளியிட்ட அறிவிப்பு. கோட்டாவிற்கு எதிராக சர்வதேச பிடிவிராந்து விடுக்கப்பட்டுள்ள முக்கிய கோரிக்கை. நாட்டை நோக்கி வரும் பெருமளவு எரிபொருள் கப்பல்கள். இலங்கை ராணுவத்தினருக்கு வழங்கப்பட்டுள்ள புதிய அதிகாரம். ஸ்ரீலங்கா அதிபர் கோட்டாபய ராஜபக்ச தனது பதவி விலகல் கடிதத்தை சபாநாயகருக்கு அனுப்பி வைத்துள்ளார். உயர்மட்ட தகவல்களை மேற்கோட்காட்டி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தான் அதிபர் பதவியிலிருந்து விலகுவது தொடர்பில் கோட்டாபய ராஜபக்ச சற்று முன்னர் தனது முடிவினை அறிவித்துள்ளதாக தெரிய வருகின்றது. இது தொடர்பான அறிவித்தலை சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபே வர்த்தனவிற்கு கோட்டாபய அறிவித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அந்த கடிதத்தை பெற்றுக்கொள்ளும் முறைமை மற்றும் அதன் சட்ட ரீதியான செல்லுபடியாகும் தன்மையை உறுதிப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக சபாநாயகர் அலுவலகம் சற்று முன்னர் அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு தனிப்பட்ட விஜயம் ஒன்றின் கீழ் சிங்கப்பூருக்குள் நுழைய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிங்கப்பூர் வெளிவிவகார அமைச்சு உறுதி செய்துள்ளது. தனிப்பட்ட விஜயத்தை தவிர்த்து அவர் வேறு எந்த அடைக்கலமும் கேட்கவில்லை மற்றும் வழங்கப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளின் பின்னர் வெளியிடப்பட்ட MFA அறிக்கையில் இந்த விடயம் தெரிவித்துள்ளது. கோட்டாபய ராஜபக்ச தனிப்பட்ட பயணமாக சிங்கப்பூருக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டார் என்பது உறுதி செய்யப்பட்டது. அவர் அடைக்கலம் கேட்கவில்லை. அவருக்கு எந்த அடைக்கலமும் வழங்கப்படவில்லை. சிங்கப்பூர் பொதுவாக புகையிலிட கோரிக்கைகளை வழங்குவதில்லை என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி என்ற பதம் நீக்கப்பட்ட அறிக்கையை சிங்கப்பூர் வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்கள், முஸ்லிம்கள் உள்ளிட்ட சிறுபான்மை மக்களின் மனித உரிமைகளை உறுதி செய்யும் நிபந்தனையின் அடிப்படையில் இலங்கைக்கு உதவ வேண்டும் என பிரித்தானிய நாடாளுமன்றில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பிரித்தானிய நாடாளுமன்றில் லிபரல் கட்சியின் தலைவர் இடேவி நேற்றைய தினம் இதனை வலியுறுத்தியுள்ளார். இலங்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு எதிராக சர்வதேச பிடிவிராந்து உத்தரவு பிறப்பிக்க பிரித்தானியா முனைப்பு காட்ட வேண்டும் எனவும் அவர் இந்த உரையில் கோரியிருந்தார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள் ஏற்றிய கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய 40,000 மெட்ரிக் டன் டீசல் ஏற்றி வரும் கப்பல் நாளை 15ஆம் தேதி நாட்டை வந்தடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. அது மட்டுமன்றி பெட்ரோல் மற்றும் டீசல் ஏற்றி வரும் மேலும் சில கப்பல்கள் அடுத்த வாரம் நாட்டிற்கு வரவுள்ளதாகவும் அந்த கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை நாளைய தினம் எரிபொருளை ஏற்றி வரும் கப்பலுக்கான உரிய கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் தெரிவித்துள்ளார். தற்போது எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் இன்னமும் கடும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். நாடு முழுவதும் உள்ள பெரும்பாலான மக்கள் எரிபொருள் பெற வரிசையில் காத்திருக்கின்றனர். எரிபொருள் தாமதம் காரணமாக பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மோதல்களும் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் அரசியலமைப்பின்படி ஆயுதப்படையினருக்கு நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கை நடைமுறைப்படுத்த தனது மக்களையும் பொது சொத்துக்களையும் நாட்டையும் பாதுகாக்கும் வகையில் அதனை பராமரிக்கவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை ராணுவ ஊடகம் அறிவித்துள்ளது. மேலும் அனைத்து வகையான வன்முறைகளில் இருந்தும் உடனடியாக விலகிக்கொள்ளுமாறும் அல்லது விளைவுகளை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் நபர்களுக்கு எதிராகவும் ராணுவம் தங்களது பலத்தை பிரயோகிக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதவி விலகல் கடிதத்தை அனுப்பினார் கோட்டாபய. சற்று முன்னர் வெளியான தகவல். கோட்டாபயவின் வருகை தொடர்பில் சிங்கப்பூர் வெளியிட்ட அறிவிப்பு. கோட்டாவிற்கு எதிராக சர்வதேச பிடிவிராந்து விடுக்கப்பட்டுள்ள முக்கிய கோரிக்கை. நாட்டை நோக்கி வரும் பெருமளவு எரிபொருள் கப்பல்கள். இலங்கை ராணுவத்தினருக்கு வழங்கப்பட்டுள்ள புதிய அதிகாரம்.